வரைக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, எங்க வீட்டு வயலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நான் எங்க வீட்டு வயல்ல வந்து நிறைய செடி எல்லாம் போட்டிருந்தோம். அது என்ன செடி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வச்ச 6 மாசம் மாங்காய் கண்டு பாக்கலாம். இது வந்து 6 மாசத்துலயே நான் இது வந்து வச்சு காய் வச்சிடுவோம். இதுல வந்து பார்த்தோம்னா இதுதான் நான் வச்ச இது ஒட்டு மாங்காய். இது பார்த்தோம்னா இது வந்து ஒரே ஒரு காய் மட்டும் விட்டுருக்கு. அதை நம்ம இப்ப பறிச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு காய் சூப்பராக வந்திருக்குது. இந்த மாங்காய் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாங்காய் ரசம் பண்ணலாம். சூப்பராக ரொம்ப நாளாக ஆச்சு, இது காய்ச்சி ரொம்ப பழுத்து இருக்குச்சு போல். சரி, நம்ம இந்த மாங்காய் வச்சு நம்ம சூப்பராக வந்து ஒரு மாங்காய் ரசம் பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு மாங்காயும் காய்ச்சிருந்தது. இது வந்து வேற ஒரு பெரிய மரத்தோட மாங்காய், சி குண்டாக இருக்கிற மாங்காய். இந்த ஒரு ஒட்டுக்காய் தான் வந்து நம்ம இப்போ நம்ம மரத்துலேருந்து பறித்தது. இப்போ நம்ம இதை வச்சு அழகாக ஒரு டேஸ்டியான ஒரு மாங்காய் ரசம் செஞ்சு இப்போவே குடிக்கலாம். சூப்பராக மாங்காய் ரசம் ஃபர்ஸ்ட்டு தேவையான வெறுவை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ தீயை மூட்டிக்கலாம். மாங்காவை சுடுறதுக்கு மாங்காவை சுட்டுதான் ரசம் வைக்கணும். அவ்வளோதான், நம்மளோட அடுப்பு வந்து அழகாக இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் மாங்காவை எடுத்து வச்சுக்கலாம். மாங்காவை நல்லா சுடணும். சுட்டதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரசம் வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேங்கோ ரசத்துக்கு தேவையான மேங்கோவை இப்போ வந்து நம்ம நல்லா சுட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு தேவையான மசாலாவெலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கொஞ்சம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம ஜீரகத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கலாம். பல் வந்து சின்ன வெங்காயம், 2 பல் வந்து பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைக்கணும். சுட்டு வச்சிருக்க மாங்காவையும் நம்ம தோலை வந்து செதுக்கிட்டு இப்போ வந்து மாங்காவை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுட்டு வச்ச மாங்காவையும் வச்சு நம்ம ஒரு குத்தி குத்துக்கலாம். நல்ல கூழா நம்ம அரைச்சு வச்சு மிளகு ஜீரகத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் ரசத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மாங்காவை பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரெடியாகி வச்ச மாங்காய் ரசத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிட்டோம். இதில் என்ன போட்டிருக்கோம்னா வந்து சுட்ட மாங்காய், மிளகு, ஜீரகம் அதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி உப்புலாம் போட்டு வச்சுருக்கோம். இதுதான் இது பபிள்ஸோட சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும்னே தெரியல. இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணுறது. ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மாற்றி வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். டீயை வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றி இப்போ காஞ்சோடு நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா சூப்பாக கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து வெங்காயத்தை தட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பூண்டையும் தட்டி வச்சது அதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், கருகக்கூடாது. இது கூட நம்ம ஜீரகத்தூள் கொஞ்சம் மாங்காய் ரசத்தை எடுத்து நம்ம இப்போ கொட்டிக்கலாம்.
அவ்வளோதான், மாங்காய் ரசம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். நல்லா மாங்காய் வந்து அதுலேயே நல்லா வெந்துருச்சு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சுன்னா நம்ம இதை வந்து இறக்கிடலாம். இறக்கி நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய மாங்காய் ரசம். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். நம்மளோட மேங்கோ ரசம் சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சின்ன பாப்பா குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.